ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஜென்ம ஜென்மஸ்வாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் இந்த பதினைந்தாவது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இங்க ரெண்டு மனிதர்களை குறித்து பவுல் எழுதுகிறார் ஒன்று ஜென்ம சுபாவமான மனிதன் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே மறுபடியும் பிறக்காத ஒரு சாதாரண ஒரு மனிதன் இன்னொரு ஒரு மனிதனை குறித்து பேசுகிறார் இந்த இடத்துல ஆவிக்குரியவன் என்று சொல்லும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்திலே அவர் பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறதுனாலே அவனை குறித்ததான ஒரு சத்தியத்தை எழுதி இருக்கிறார் அவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று எழுதியிருக்கிறார் அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு மிக வலுவான ஒரு ஆதாரமாக இதை நாம் எடுக்க முடியும் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற ஒருவர் ஆராய்ந்து நிதானிக்க இருக்கிறார் அவர் ஏதோ படிப்பறிவு இல்லை என்பதினாலே அவருக்கு எதுவும் தெரியாது என்று அர்த்தமல்ல அநேகர் படிப்பறிவு இல்லை இவர் சாதாரண ஒரு விசுவாசி படிப்பறிவு இல்லை என்ற அர்த்தத்திலே அவர்களை பார்ப்பதுண்டு அல்லவா வேதம் எந்த ஒரு இடத்திலுமே அப்படி சொல்லவே இல்லை படிப்பறிவு இல்லாதவர்கள் ஒருவேளை வேதத்தை சரியாக வாசிக்க தெரியாதவர்களாக இருக்க முடியுமே ஒழிய அவர்கள் சபையில் இருந்து கொண்டு அவர்களோடு இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரால் அவர்களுக்கு தெளிவாய் போதிக்க முடியும் அவர்களுக்கு வரக்கூடிய சத்தியம் சரியானதா தவறான தவறானதா என்பதை அவர்கள் என்ன செய்ய முடியும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும் அப்படி ஆராய்ந்து நிதானிக்க முடியாவிட்டால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவே இல்லை என்றுதானே அர்த்தம் ஒரு ரட்சிப்பு என்பது அது விலையேற பெற்றது அது மகத்துவம் உள்ளது இலவசமாக இருந்தாலும் கூட அது வல்லமையானது ஒரு மனிதனை ஆக்கப்பூர்வமான சக்தியாக மாற்றுகிறது அப்போஸ் நான் என் பவுல் சொல்லுகிறார் அல்லவா தீமுத்தையின் புஸ்தகத்தில் ஒன்று தீமுத்தையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் மிக அழகாக ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று தீமுத்தி இரண்டு தீமுத்தையும் மூன்றாம் அதிகாரம் ஒன்று தீமுத்தையோ அல்ல இரண்டு தீமுத்தையும் பதினைந்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவனென்று உனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார் அல்லவா ரச்சிப்புக்கு ஏற்ற ஞானம் இங்கு வேதாகமத்தை கற்று தேர்ந்து வரக்கூடிய ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை குறித்து பேசுகிறார் நாம் நினைக்கலாம் அப்ப நிச்சயமாய் படித்திருக்க வேண்டுமே என்று நினைக்கலாம் உண்மைதான் நாம் படித்திருந்தால் நாம வேதாகமத்தை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஒருவேளை அப்படி படிப்பறிவு இல்லாதவர்கள் சபையிலே அவர்கள் கொடுக்கக்கூடிய தேவ சத்தியத்தின் அடிப்படையிலே நிச்சயமாய் அவர்கள் வளர முடியும் அப்படி கொடுக்கப்படக்கூடிய சத்தியம் சரியா தவறா என்பதையும் அவர்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு விளக்கிக் காண்பிக்கக்கூடியதா இருக்கிறார் அவர்கள் சொல்லுவது சரியா தவறா என்பதை வேதாகமத்தையே அறிந்திருக்க வேண்டிய அவசியமே தேவையே இல்லை எந்த வசனமும் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் சொல்லுவது சரியா தவறா என்பதை என்னால் யூகிக்க முடியும் ஒருவேளை சில மார்க்க சடங்காச்சார ஒரு போதனைகளை வேண்டுமானாலும் தெரியாமல் சிலருக்கு கற்றுக் கொடுத்து விட முடியும் ஆனால் கர்த்தருக்குள்ளாக வளருகிற தேவ பக்தியுள்ள கர்த்தரை போல வாழுகிற வாழ்க்கையை யாரும் தவறாக ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் இடத்துல போதிக்க முடியாது என்ன தவறாக போதித்து விட முடியும் சில மார்க்க ரீதியான சடங்கான போதனைகள் நம்ம இடத்துல இருக்கிறதல்லவா அதாவது மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா தெளித்து ஞானஸ்நானம் எடுக்கணுமா அது வேதாகமத்தில் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அது தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலர் தெளித்து அவங்க போதகர்கள் கே கேட்டதுனால தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம் இன்னொரு ஒரு சிலர் வேதாகமத்தில் என்ன இருக்குன்னே தெரியாது போதகர் சொல்லியிருப்பார் இல்லை இல்லை மூழ்கிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பார் அதனால் அவங்க மூழ்கியை எடுத்திருந்திருக்க முடியும் இங்கே சபை வரலாற்றில் எடுத்து பார்த்தீங்கன்னா பல பரிசுத்தவான்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் எழுப்பு ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் இன்றைக்கு அநேகர் மூழ்கி யானை எடுத்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும்லாம் போதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பரலோகம் போகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை பரலோகம் போவது என்பது கர்த்தராக ஏசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்த அந்த கிரியை விசுவாசிப்பதுனாலே நடக்கிற ஒன்று அதற்கு இணையாக எதை கொண்டு போய் வச்சாலும் சரி நீங்கள் நாளைக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா என்ன இந்த பதினைந்து பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு நடந்த அந்த ஒரு புரட்சிக்கு என்னமோ ஒரு இது கொண்டாடுறாங்களே என்னது மார்டின் லூதருடைய புரட்சிக்கு ரிஃபர்மேஷன் டே இல்லை அதுக்கு வேற ஏதோ ஒன்று வச்சு இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அவரே மேலே இருக்க மாட்டாருங்க பரலோகத்தில் இப்படி எத்தனையோ பரிசுத்தவான்கள் வான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் ரட்சிப்புக்கு கர்த்தர் எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ ரட்சிக்கப்பட்டவருடைய விசுவா இருதயத்துல பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் தேவ பக்திக்கு எதுவாக நடப்பதற்கு அவர் தெளிவாய் போதிக்கிறார் இதில் வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம் ஒருவரை நான் சொல்லுவது உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் மார்க்கரீதியான சில மனித சடங்காச்சாரங்களுக்கு வேண்டுமானாலும் சிலரை ஏமாற்றி வழிநடத்தி விடமே விட விட முடியுமே ஒளிய கர்த்தரை அறிகிற அறிவிலும் அவரை போல வாழுகிற வாழ்க்கையிலும் படிப்பறிவில்லாத ஒரு விசுவாசியை நாம் ஏமாற்றிவிட முடியாது நூறு சதவீதம் நடித்து சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் அவருக்குள்ள யார் இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியானவரை மிக என்ன சொல்லுவது நம்ம சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் ஒன்றிய அவன்ல மிக தெளிவாக எழுதி அவர் எழுதியிருக்கிறார் அவராளை பெற்ற அபிஷேகம் உங்களில் என்ன செய்கிறது நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த அபிஷேகம் வேற ஒண்ணு இல்லை பரிசு ஆவியானவரை குறித்து அவர் எழுதுகிறார் அவர் சகலத்தையும் உங்களுக்கு என்ன செய்வார் அவர் உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது படிப்பறிவு இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறார்கள் வேதம் அப்படித்தான் சொல்லுது ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் ஆவிக்குரியவர்கள் அவர்கள் ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களாக இருக்கிறாங்க எல்லாரும் ஆராய்ந்து நிதானிக்க முடியும் இது ஒரு எவிடன்ஸ் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு துல்லியமான மிக ஒரு அழகான ஒரு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்களை ரட்சிக்கப்பட்ட விசுவாசி அணுகுவதற்கும் ரட்சிக்கப்படாதவர் அணுகுவதற்கும் வித்தியாசம் உண்டு ரட்சிக்கப்பட்டவர் அதை பார்த்து ஒன்றை புரிந்து கொள்ளுவார் ரட்சிக்கப்படாதவர் அதை பார்த்து ஒன்று புரிந்து கொள்ளுவார் இதே தான் நாம் இருக்கிறோம் இதே உலகத்துல இந்த உலகத்தை பார்த்து ரட்சிக்கப்படாத விசுவாசி ஒன்றை புரிந்து கொண்டார் இந்த உலகத்துல தேவனே இல்லை என்று புரிந்து கொண்டார் ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டாங்க இந்த உலகத்தை பார்த்துதான் புரிந்து கொண்டாங்க இதை படைத்தது யார் தேவன் என்பதை புரிந்து கொண்டார்கள் அல்லவா இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறார் அவருடைய ஞானம் நமக்கு நினைவுக்கு வருகிறது அல்லவா தேவனை யாரும் கண்டதில்லை அவரை குறித்து வேதவசனம் சொல்லுகிறது அவரை காணக்கூடாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா ஆனால் அந்த தேவனுடைய நாலேஜ் ஞானம் விஸ்டம் எங்க நம்ம பார்க்கிறோம் எல்லாவற்றிலும் பார்க்கிறோம் சிறு பிள்ளைகளை நாம் படித்தோம் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தது யார் பிரதர் ஒன்னாவது பாடபுஸ்தத்தில் படிச்சதுங்க பிரதர் இப்போ வந்து கேள்வி கேக்குறீங்க யாருங்க ஐசக் நியூட்னா இல்ல கலிலேயோவா இல்ல தாமஸ் ஆல்வா எடிசனா யாரோ ஒருத்தர் அதுவே எதுக்கு பிரதர் நமக்கு இப்ப அவர் கண்டுபிடிச்சிட்டாரா அப்ப அதுக்கு முன்னாடி அது இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு அது என்னங்கறத அவர் என்ன பண்ணாரு விளக்கி சொன்னார் அவ்வளவுதான் அவரை நாம் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு ஆடுவோம் அந்த புவியீர்ப்பு விசை என்கிற ஒன்றை உருவாக்கியவர் ஒருவர் இருக்கிறார் அந்த உருவாக்கியவரை குறித்து நாம எப்பயுமே பார்க்க மாட்டோம் ஆனால் ஆவிக்குரியவன் அதை நிதானிப்பான் ஆராய்ந்து நிதானிக்கிறான் இது நிச்சயமாக சாதாரணமாய் படைக்கப்பட்ட ஒரு உலகம் அல்ல இதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு ஒரு விஷ்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர் நிதானிக்க முடியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அவன் நிதானிக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட அவன் தன்னை குறித்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான் தன்னிடம் வரக்கூடிய உபதேசத்தை குறித்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான் சாத்தானத்தை சாத்தானை குறித்து நிதானிக்கிறவனாக இருக்கிறான் மூன்றையும் ரொம்ப முக்கியமாக நாம் வாசிக்க வேண்டும் ஏன்னா வேதாகமத்தில் இது இது எல்லாம் ஒரு ரசிக்கப்பட்டு விசுவாசி செய்கிறான் என்பதை வேதம் மிக தெளிவாய் விளக்குகிறது வேற எந்த ஒரு இடத்துலையுமே அவனால் அது முடியாது அவனால் அதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு இடத்திலுமே சொல்லவில்லை ஆனால் உண்மையாகவே நாம் கர்த்தருடைய ஆவியானவரால் நம் மறுபடியும் பிறந்திருந்தால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கையிலே இது இந்நேரம் வளர்ந்து ஒரு பெரிய இடத்திற்கு போயிருக்கும் பவுலே சொல்லுகிறார் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு எதை நாங்கள் போதிக்க வேண்டியிருக்கு பாலை குடிக்கத்தக்கதாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறார் அப்போ நாம் நினைக்கலாம் அப்ப ரசப்பட்டுட்டும் பால் குடிக்கிற மாதிரியே இருக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஆறாம் அதிகாரம் அடுத்த அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை வைத்து விட்டார் அங்க இருக்கக்கூடிய போதகர்களுக்கு சொல்லுகிறார் எவ்வளவு காலமாக அடிப்படை உபதேசத்தை நீங்கள் இவர்களுக்கு போதித்து கொண்டிருப்பீங்க அடிப்படை உபதேசம்னா என்னங்க எடுத்த உடனே சொல்லுகிறார் மனம் திரும்புதல் அடுத்து என்னங்க தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் கைகளை வைக்குதல்னா வேற ஒன்றும் இல்லை வரங்களை குறித்து பேசுகிறார் அடுத்து என்ன சொல்லுகிறார் நித்திய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி உயிர் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார் இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் வேற என்ன நமக்கு தெரியும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் அடுத்து வரத்தை குறித்து பேசுதல் அடுத்து மறித்தவர் உயிர் தெழுவோம் நாளைக்கு உயிர் தெல போறோம் பிரதர் கர்த்தர் வந்தா அதை பேசுவோம் அடுத்து அவிசுவாசிகளை பார்த்து சொல்லுவோம் நீங்க சாக போறீங்கன்னு அதான் அவர் சொல்லுகிறார் நித்திய நியாயத்தீர்ப்பு இதையே எவ்வளவு காலமாக அவர்களுக்கு போதித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க போதகர்களுக்கு எழுதுகிறார் இவர்களை இவைகளை விட்டு என்னைக்கு நீங்க பூரணராய் கடந்து போக போறீங்க அப்படின்னா என்னன்னே தெரியலையே பிரதர் அது என்ன பூரணராய் கடந்து போவதல் அது ஆவிக்குரிய மனிதனுக்கு மட்டும் தெரியும் அவனால் மட்டுமே அதை ஆராய்ந்து ஆராய்ந்து நிதானிக்க முடியும் ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளோடு ஒரு மனிதன் நின்று கொண்டிருப்பான் என்று சொன்னால் உண்மையிலே ரசிக்கப்பட்டிருக்கிறானா என்பதுதான் கேள்விக்குறி இந்த சத்தியத்தை எல்லா மார்க்கமும் போதிக்கிறது இந்த ஸ்டேஜ் அது எல்லா மார்க்கமும் போதிக்குது எல்கேஜி லேயமாக ஏபிசிடி மட்டும் மட்டும் படித்து கொண்டிருக்கிறார் அது படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் அவைகள் எதற்காக படிக்கப்படுகின்றன கற்பிக்கப்படுகின்றன அதை வைத்துக்கொண்டு சொல்லை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக இம்மா என்று சேர்த்து நாம் அதை அம்மா என்று தானே நாம் உயிரெழுத்து என்றால் என்ன மெய்யெழுத்து என்றால் என்ன நாம் ஆங்கிலத்தில் ஆல்பபட் எல்லாவற்றையும் நாம் சொல்லித் தருகிறோம் ஆனால் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் பாலை மட்டுமே உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க என்று சொல்லுகிறார் மறைமுகமாக சொல்லுகிறார் உண்மையிலே நீங்கள் ரசிக்கப்பட்டவர்கள் தானா என்பதை அந்த இடத்துல மறைமுகமாய் வெளிப்படுத்துகிறார் இவைகளை விட்டு பூரணராய் கடந்து போங்க ஆக ரசிக்கப்பட்ட ஒரு மனிதன் தன்னை ஆராய்ந்து இருக்கிறார் நான் உண்மையிலேயே எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நேராக போய் கொண்டிருக்கேன் என்பதை ஆராய்ந்து நிதானிக்கிறவராக இருக்கிறார் ரசிக்கப்படாதவர்கள் ஒருவேளை சபைக்குள்ளாக இருந்தாலும் மார்க்க ரீதியான பக்தி வைராக்கியத்தில் இருப்பார்களே அன்றி தேவ பக்திக்கு ஏதுவான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருக்க வாய்ப்பில்லை மார்க்க ரீதியான பக்தி என்றால் என்ன தெரியுங்களா நாம் செய்கிற சில ஆவிக்குரிய செயல்கள் என்று சொல்லிக்கொண்டு செய்கிற செயலே நமக்கு மார்க்க ரீதியான பக்தியை உருவாக்கிவிட வாய்ப்பு இருக்கிறது நம்மை வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கிறது சில உதாரணங்களோடு சொல்லுகிறேன் என்னிடத்துல சகோதரர்கள் பகிர்ந்து கொண்ட உதாரணங்கள் தான் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் தான் அருமையான ஒரு சகோதரன் ஒரு நாள் கூட ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டார் ஆராதனைக்கு போகணும்னு சொன்னால் அவர் நெஞ்சே வெடிச்சிடும் அப்படி ஆராதிப்பார் தேவனை பயங்கர உற்சாகமாய் ஆராதிப்பார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் மிக 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 அதிகமான பொருளாசை உள்ள ஒரு மனிதர்னு அவர் தான் அதிகமான பொருளாசை மனைவிக்கு கூட ஒன்று வாங்கி மாட்டார் எல்லாம் தனக்காகவே வாங்கி கொண்டு இருப்பார் மிக மிக பொருளாசை கடைசியில் நாள் வந்து ஒரு நாள் வந்தது இருவருக்கும் பயங்கரமான பிரச்சனை சண்டை அதிகமாக போயிடுச்சு என்ன சண்டை அப்படின்னு கேட்டால் பணம் தான் அங்கே பிரதானமாக இருக்கிறது பயங்கரமான சண்டை இப்போ என்கிட்ட வந்து சொன்னார் பிரதர் மிக மிக பயங்கரமான வீட்டில் பயங்கரமான குழப்பங்கள் நாங்கள் இருவரும் சபைக்கு செல்லுகிறவங்க தான் பயங்கரமான குழப்பங்கள் என்ன செய்யறதுனே தெரியல இந்த குழப்பத்தில் நேற்று சரியாக என்னால் ஆராதிக்க முடியல பிரதர் சரியாக சத்தமாக பாட முடியல பிரதர் இப்போ நான் சொன்னேன் இவ்வளவு காலமாக எல்லாம் சரியாக போய்ட்டுருந்துச்சின்னு நம்புறீங்களா நீங்கள் ஆமாம் இவ்வளவு காலமாக எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு இல்லை இவ்வளவு காலமாக நீங்கள் சரியாக ஆராதிக்கிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிற அந்த சம்பவமே உங்களை வஞ்சித்திருக்கிறதுன்னு சொன்னார் இவ்வளவு காலமாக அவருடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை எழும்பாததினாலே அவர் சரியாக இருக்கிறேன் நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன் நான் டெய்லி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஜாலியாக அவர் ஆராதனை செய்து கொண்டிருந்தார் அவரை கேட்டால் என்ன சொல்லுவார் என்னை போல ஆராதிக்கிற ஒரு மனிதன் இல்லைன்னு சொல்லுவார் ஆனால் உண்மையிலே அவரை வஞ்சித்ததே அந்த ஆராதனை தான் ஏன்னா அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை தன்னை எப்படி நம்பிக்கொண்டிருக்கிறார் நான் ஒரு ஆராதனை வீரன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார் அதே மாதிரிதான் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க என் மருமக சரியே இல்லை பிரதர் ஆனா நான் அப்படி கிடையாது ஒரு நாள் கூட வேதம் வாசிக்காம நான் தூங்கினதே கிடையாது நான் ரெண்டு பேரையும் வச்சே விசாரிச்சிட்டேன் வாங்க என்ன பிரச்சனை அப்போ தான் தெரியுது இந்த அம்மா எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வேதனையா போச்சு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க தெரியுங்களா இவ்வளவு தப்பு பண்ணியும் அந்த நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க பாத்தீங்களா அதில் திருப்தி ஆயிட்டீங்க என்னை போல ஒரு பரிசுத்தவன் யாதும் கிடையாது ஆனா வாழ்க்கையில அவ்வளவு மோசமாய் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் அங்கு வேதம் வாசிக்கக்கூடிய அந்த பகுதி வந்த உடனே அங்கு அதன் மூலமாய் திருப்தி அடைந்து நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன் நான் தான் வேதம் வாசித்துக் கொண்டிருக்கிறேனே ஒரு மார்க்க ரீதியான ஒரு பக்தி அவர்களை வஞ்சித்து இருக்கிறது அவர்களால் நிதானிக்க தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வரவில்லை ஆனால் எல்லாம் சரியாய் நடந்து கொண்டிருக்கிறது வேதம் வாசிக்கிறது நடக்கிறது ஆராதனைக்கு ஆராதனைக்கு போகிறது நடக்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய வஞ்சகம் இது இதுதான் மார்க்க பக்தி என்று சொல்லுவது மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பக்தி வாழ்க்கை இந்த பக்தி வாழ்க்கையை கொடுக்கல ஆண்டவர் வருகிற இந்த உலகத்திற்கு வந்தது அவர் நம்மை மாற்ற வந்தார் நம்மை அன்புள்ளவர்களாக மாற்ற வந்தார் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்தார் நம்ம யோசிக்க வேண்டும் இல்லை தவறு செய்து விடுவோம் நான் இன்றைக்கு ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளை என்பதை எதன் அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொரு நாளும் செய்கிற பிரசங்கத்தினால் அல்ல நான் ஜெபிக்கிற ஜபத்தினாலே அல்ல வேதத்தை வாசிக்கிறதுனாலே அல்ல இவைகள் எல்லாம் ஒரு மார்க்க ரீதியாக என்னால் செய்து கொண்டே இருக்க முடியும் வெள்ளிக்கிழமையான உபவாசம் அதை ஒரு சிலர் மாற்றவே மாட்டாங்க ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே இருக்காது ஆனா இதை மட்டும் அவர்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாது வாழ்க்கையில என்னைக்குமே மாற்றம் இருக்காது அவங்க அதன் மூலமே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க நான் உபவாசித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர்களை சாத்தான் அப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான் அல்லவா ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் தன்னை நிதானித்தருகிறான் நான் உண்மையிலே தேவபக்திக்கு ஏதுவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நிதானிக்கிறவனா இருக்கிறான் அது மாத்திரமல்ல அவன் தனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா கல்ல உபதேசிங் உபதேசங்களையும் உபதேசிகளையும் ஊழியங்களையும் கூட இருக்கிறான் வேதத்தில் இது ஒரு ஆதாரமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றியவன் புஸ்தகத்தில் பலமுறை நாம் வாசிக்கிறோம் அல்லவா ஒன்றுயோவான் நாலாம் அதிகாரம் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பாருங்க நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் அர்த்தம் என்ன மிக 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 தெளிவாய் வாசித்தால் ஒன்று புலப்படுகிறது நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் முதல்ல பேசக்கூடிய பிரசங்கிகளாகிய தன்னை குறித்து பேசுகிறார் ஒரு சபையில போதிக்கிறவர்களை குறித்து அவர் பேசுகிறார் இது ஊழியம் எல்லாம் அடங்கும் நாங்கள் தேவனால் உண்டாயிருக்கிறவங்க இருக்கிறவங்க அப்படின்னா உண்மையிலே நாங்கள் தேவனால் உண்டாகி இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையை யார் கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியும் வேதம் சொல்லுகிறது தேவனை அறிந்தவர்கள் சரியாக அறிந்தவர்கள் நிதானித்தவர்கள் அவர்கள் எங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும் எங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள் தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் அஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் இதை கடைசில ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி அன்றைக்கு உண்டாகும் யோசிக்க வேண்டும் ஒரு ஊழியத்தை எப்படி நீங்க நிதானிக்கிறீங்க இது சரியான ஊழியம் என்பதை எப்படி சீர்தூக்கி பார்க்கிறீங்க ஒரு ஊழியத்தில் மெனி ஃபாலோயர்ஸ் அதாவது அதிகமான பேர் அந்த ஊழியத்திற்கு பின்பதாக இருக்கிறதுனாலே அந்த ஊழியம் கர்த்தரால் நடத்தப்படக்கூடிய ஊழியம் என்று நம்புகிறீர்களா உங்களுடைய நிதானம் தவறான ஒரு தவ நிதானம் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில் இந்த ரிலீஜியன் அதாவது மத ரீதியாக ஊழியம் செய்து அதிக பேரை தன் பக்கமாக வரவழைத்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க பொதுவாக மத ரீதியாக ஜகீர் நாயக்குங்க இஸ்லாமில் மிக முக்கியமான ஒரு நபர் தெரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் கூட அவர் ஏதோ தீவிரவாதத்தை தூண்டினான்னு சொல்லி அவர் மேலே பல பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க ஒன்றும் செய்ய முடியலை நிரூபிக்க முடியல அதிகமான பின்பற்றக்கூடிய நபர்களை உருவாக்கியவர் அவர்தான் அதிகமாய் பணத்தை வைத்திருக்கிற நபரும் அவர் தான் அது மாத்திரமல்ல அவருடைய உபதேசத்தில் நம்மை போல எந்த ஒரு இடத்துலையும் அல்லா உங்கள் காயம் கட்டுவார் சரீர சுகம் கொடுப்பார் உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றுவார்னு ஒரு நாள் கூட அவர் என்ன சொன்னதில்லை பிரசங்கித்ததை இல்லை யோசித்து பார்க்க முடியுது அவங்களால இப்படி பிரசங்கம் பண்ணாமே எப்படி அவ்வளோ பேரை கூட்டி சேர்த்துருக்கிறாரு அவர் எந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியும் பண்ணல யாரையும் சுகமாக்கும் பண்ணலை செய்யவில்லை அது இல்ல அவரை பின்பற்றின எல்லா நபர்களும் அவருடைய அந்த விசுவாசிகள் எல்லாரும் தங்கள் மார்க்கத்துக்காக ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாற்றி வைத்திருக்கிறார் எப்படி சாத்தியம் அப்போ ஒரு மார்க்கம் ஒரு இடத்திலே ஜனங்கள் வருகிறார்கள் என்பதற்காக மட்டும் அந்த மார்க்கம் சரியான மார்க்கமாய் இருக்காது இதுதான் ஒரு ஆவிக்குரியவை நிதானிக்கிற ஒரு நிதானம் ஆண்டவர் சொன்னார் சகல தேசத்திற்கும் புறப்பட்டு போங்க நீங்க சுவிசேஷத்தை அறிவீங்கன்னு சொன்னாரு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை எல்லாரையும் நீங்கள் விசுவாசிகளாக ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லலை கண்டிப்பாக எல்லாரையும் அதிகமாய் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று எங்கேயா சொல்லியிருக்கிறாரா இல்ல வேதத்திற்கு விரோதமாய் இன்றைக்கு சாத்தன் பொய் அது யாராவது ஒருவர் கொஞ்சம் யோசித்தாருன்னு சொன்னா இல்லை இது தவறு என்பதை புரிந்து கொள்ளுவார் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் ஒரு சில மார்க்கங்களிலே கூட்டங்கள் அதிகமாக போகும் இன்றைக்கு நம்மை காட்டிலும் அந்த மார்க்கம் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அப்ப அது உண்மையான விடுமா இல்லை பிரியமானவர்களே எப்படி நாம நிதானிக்கிறோம் அப்ப இன்றைக்கு நம்மளுடைய மார்க்கத்துக்கு மக்கள் அளவில்லாமல் வந்து குமிந்து கொண்டிருக்கிறார்களே எதனால சொன்ன சில கூட இருக்க முடியும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளாலே அல்ல நாம் சொன்ன ஆசை வார்த்தைகளினாலே கூட இருக்க முடியும் அடிக்கடி ஒன்று குருந்தியரில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு குருந்தியராக ஒன்று குருந்தியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசித்து கொண்டே இருப்பேன் இப்படியெல்லாம் நாம் போதிக்க முடியுமா என்று என்னை நானே கேட்டுக்கொள்ளுவேன் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க அங்கே சர்வராக ஒருத்தர் இருக்கிறாரு ரசிக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கிறாரு அவர் உங்களை பார்த்து கேட்குறாரு நான் பல வருடங்களாக நான் ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் இன்னும் சர்வராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கவலைப்படாதீங்க பிரதர் கர்த்தர் இருக்கிறாரு சுவாசமாக ஜெவிங்க அவர் நிச்சயமாக உங்களை அடுத்து ஒரு வேற நல்ல வேலைக்கு அவர் மாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவேன் அந்த மனிதனுக்கு அவர் ஆறுதலாக வார்த்தை எனக்குள்ளே ஒரு வேலை அது மாறுதா இல்லையா தெரியுதோ தெரிய ஆனால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஆறுதலான வார்த்தையை சொல்லுவேன் என்னை விட இன்னும் ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி பிரீச்சர் இருந்தாருன்னு சொன்னால் அடுத்த வருடத்தில் நீ ஒரு ஹோட்டல் வைத்து விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார் இவர் அப்படியே படிப்படியாக நம்மளுடைய லெவல்ஸ் அப்படி மாறிக்கிட்டே இருக்கும் பவுல் அங்கே போனா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க வேதத்தில் ஆதாரம் இருக்கு ரசனத்தை எடுத்து வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இந்த ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு விசுவாசிகளாகிய குறிந்து சபையாருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது ஏன்னா பவுல் ஏற்கனவே பலமுறை அவங்க கிட்ட போதிச்சிருக்கிறாரு ரசிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ரசிக்கப்பட்டவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு போதிச்சிருக்கிறாரு பலமுறை அப்ப இவங்களுக்கு ஒரு டவுட்டு ஏன்னா சிலர் என்ன பண்ணாங்கன்னா ரச்சிக்க ரச்சிக்கப்பட்டதே அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்ப புருஷன் ரசிக்கப்பட்டாரு மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க அப்ப இவங்களுக்கு ஒரு டவுட்டு என்னடா பண்றது மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கிறதுனால அப்போ எனக்கும் அந்த பாவம் வந்து சேர்ந்துரும் போல் இருக்கு நாங்கள் இருவரும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போ நான் பிரிந்தும் போக முடியாது என்ன பண்ணுறது அப்போ இது இவள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதுனால நான் பாவியாய் மாறி விடுவேனா இந்த டவுட்டுக்கு தான் பவுல் இந்த ஒன்று குருந்தர் ஏழாம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொன்னார்னா தயவு செய்து அப்படி நினச்சிக்காதீங்க நான் சொன்னது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் திருமணமாகி இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரசிக்கப்பட்டவர்களே திருமணம் செய்யுங்க அதனால நீங்கள் ஒண்ணு என மாறப்போறது இல்லை பாவிகளாய் மாறப்போறது இல்லை அதற்கு இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு உதாரணம் சொல்லுகிறாரு பதினெட்டாவது வசனத்துல பதினேழு தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகைதேடனாக ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறார் ஏன்னா யூதர்கள் அநேகர் ரசிக்கப்பட்டு வந்துட்டீங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் கிறிஸ்துவின் வழிமரணத்தை தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனா எங்க வீட்டில் எனக்கு தெரியாம விருத்த சேதனம் பண்ணி விட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அதனால ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாரு ஒருவேளை நீ விருத்த சேதனம் பெறாமல் சபைக்குள்ள வந்திருக்கலாம் நீ அதனாலேயே ஒண்ணு இல்லை நீ விருத்த சேதனை செய்ய வேண்டாம் தேட வேண்டாம் அடுத்து இன்னொரு உதாரணத்தை என்ன சொல்லுகிறார் பாருங்க இருபதாவது வசனம் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன் அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே நீ சுயாதீனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள் எவ்வளவு அழகான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்க அன்னைக்கு அடிமைத்தனம் ஊர்ல இருந்துச்சு ஒரு எஜமானுக்கு அடிமைகள் இருந்தாங்க அந்த அடிமை ரசிக்கப்பட்ட அடிமையா இருந்தாரு அந்த அடிமைக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்க முடியும் நான் ரசிக்கப்பட்டுட்டேன் இப்போ நான் அடிமையால் இருக்கிறேன் அப்போ இது ஒரு பாவமா ஒரு பாவத்தினால தான் இப்படி ஆயிருச்சா இப்போ ஒரு வேளை நான் ஆகி நான் எஜமானனாய் மாற வேண்டுமா அப்படின்னு கொண்டிருக்கும் போது பவுல் எழுதுகிறார் நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் என்ன பண்ணாத கவலைப்படாதேங்கிறார் ஒருவேளை நீ சுயாதீனாக கூடுமானால் ஓகே பரவாயில்ல நலமென்று அனுசரித்துக்கொள் ஏன்னா இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனா இருக்கிறான் அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் க கிறிஸ்துவினுடைய அடிமையாக இருக்கிறான் அர்த்தம் என்ன நீ ஒருவேளை அடிமையாக இருக்கலாம் ஒருவேளை விடுதலை கிடைச்சதுன்னு சொன்னா சந்தோஷப்பட்டுக்க விடுதலையே கிடைக்கலையா அதை பற்றி கவலைப்படாத நீ கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிற சுதந்திரவாளியாக இருக்கிற இப்படி போதிக்க முடியுமா ஒரு அடிமையிட்ட போய் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு சர்வர்கிட்ட போய் நான் சொல்றேன் ரசிக்கப்பட்டு கவலைப்படாதீங்க ஒரு வேலை இதுல இருந்து வேலை மேர கிடைச்சதுன்னா சந்தோஷப்படுங்க அப்படி இல்லாட்டி இதில இருந்து சந்தோஷப்படுங்க அவ்வளவுதான் என்னை கொன்னே போட்டுருவார் அவர் என்ன விசுவாசி நீங்கள்னா கர்த்தர் என்னை மாற்றுவாருன்னு சொல்லி எல்லப்பா நீங்க விசுவாசிக்கணும் பவுல் அப்படி சொல்லவில்லை அவர் வீணான எந்த ஆறுதல் வார்த்தையும் அவர் சொல்ல மாட்டார் எது சத்தியமோ அதை சத்தியமாய் சொல்லுகிறவர் கர்த்தர் உங்களை எப்படி அழைத்திருக்கிறாரோ அதுல இருங்க ஒருவேளை அதுல இருந்து அடுத்த படிக்கு மாற்றுகிறார் என்று நலம் என்று அனுசரித்துக் கொள்ளுங்க அதே இடத்துல வைத்திருந்தால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இப்படி ஏதாவது போதிக்க முடியுமா ஆனால் ஆவிக்குரியவன் இவற்றை நிதானித்தருகிறான் தருகிறான் அப்படி இல்லைன்னா பொய்யான வாக்குறுதிகளை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் மனச்சோர்வடைந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விட வாய்ப்பு இருக்கிறது அன்னைக்கு எத்தனையோ பேர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகாமலேயே மறித்து போயிருக்க முடியும் முடியுமா முடியாதா எத்தனை பேர் இருக்கலாம் ஆனா எல்லாரும் தெளிவா இருந்திருப்பாங்க பவுல் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நான் கண்டிப்பா விடுதலை ஆகணும் அவர் சொல்லலப்பா இப்படியே இருக்கணும் தான் சொல்லி இருக்கிறாரு ஒருவேளை விடுதலையானா விடுதலை ஆய்க்கிறேன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறேன்னு தான் சொன்னாரு யாரும் அன்றைக்கு பின்வாங்கி போயிருக்க மாட்டாங்க இன்றைக்கு நாம் தவறான வாக்குறுதிகளை கொடுத்து அநேகரை பின்வாங்க செய்திருக்கிறோம் சத்தியத்தை சரியாய் நிதானிக்கக்கூடிய நிதானம் நம்மிடத்தில் இல்லை ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானி தருகிறான் தான் ஆறாவது வசனத்தில் நாம் தியானித்தோம் நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் எதை பற்றி நீங்க கவலைப்படவே தேவையில்லை என்னை யாராவது ஏமாத்திடுவாங்களோ வஞ்சித்து வஞ்சித்துடுவாங்களோ தேவையே இல்லை யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது யாரும் உங்களை வஞ்சிக்கவும் முடியாது ஆனால் சாதாரண ஒரு சாதாரண ஒரு போதனையை போதிச்சு கூட சிலரை வஞ்சித்து விட முடியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனை நிதானித்தறிய வல்லமை இல்லாதவர்களா இருக்கிறாங்க ரட்சிப்படைந்தவர்களா என்பதை சந்தேகிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு வீடியோல ஒரு பெரிய ஊழியர் பேசுகிறார் உங்கள் வீட்டில் கட்டில் கடியில பணத்தை எல்லாம் கருப்பு பணம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிடுங்க சபையில் போட்டிருங்க அதையும் நம்புகிற ஒரு விசுவாச கூட்டம் என்ன பண்ணுது இருக்கிறது அல்லவா நீங்கள் நானும் வேணாலும் என்ன பிரதர் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்புவோமா அதை நம்புகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அப்படிப்பட்ட கூட்டத்தை சாத்தான் அப்படி வஞ்சித்து வைத்திருக்கிறான் அதை விட பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்களை வேறொன்றை வைத்து வஞ்சித்து கொண்டிருப்பான் அதை விட பெட்டர் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேற லெவலான ஒரு வலையை சாத்தான் வைத்திருக்கிறான் ஆனால் தேவனை அறிந்தவர்கள் தேவனுக்கு மட்டும் செவி கொடுப்பார்கள் வேற யாருக்கும் செவி கொடுக்க முடியாது என அவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஐந்தாவது வசனத்தில் அவர்கள் உலகத்திற்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் அது ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏற்கனவே நம்ம தியானித்த வசனம் தான் உலகத்திற்குரியவர்கள் உரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும் இங்க நம்ம அதை பற்றி தியானிக்க வரவில்லை அதாவது உலகத்துக்கு என்ன பேசுறாங்க அதெல்லாம் நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம் ஆனா கர்த்தரால் உண்டானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கு செவி கொடுப்பார்கள் என்பது மிகத் தெளிவாக இருக்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல்ல தன்னை நிதானி தருகிறார்கள் அடுத்து தன்னிடத்தில் வரக்கூடிய உபதேசத்தை என்ன செய்கிறாங்க நிதானி தருகிறார்கள் அந்த ஊழியம் சரியானதா என்பதை நிதானித் தருகிறார்கள் சில சொல்லுவாங்க ஆனா என்ன சத்தியத்தினாலே நிதானி தெரிஞ்சிருக்க மாட்டாங்க பதினஞ்சு இருபது வருஷமாக ஒரு சபையில் இருந்திருப்பாங்க அந்த கடைசியில் பாஸ்டருக்கு இவருக்கு ஏதாவது சண்டை வந்துடும் அந்த சபையை விட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே அவர் போதிக்கிறதே சரியில்லை பிரதர் நானும் பல ஆண்டு காலாமல் பார்த்துட்டேன் எல்லாம் தவறாக போதிக்கிறாரு அவருடைய வாழ்க்கையின் சாட்சி இல்லை பிரதர் ஏன்னா என்கிட்ட வந்து இப்படி தான் ஒருத்தர் சொன்னார் எங்கள் வீட்டில் நேரடியாகவே சொல்லிட்டேன் நான் பிரதர் இது உங்களுக்கு முன்னாடியே தெரியலையா ஏன் இவ்வளவு காலமாக இருந்தீங்க அப்போ என்ன உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே ஒரு விரோதம் என்று எழும்பும் பொழுது அவருடைய தவறுகள் ஒன்று தெரிய ஆரம்பிக்கிறது அல்லது அவரை பிடிக்காததுனால அவைகளை வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறீங்க இது சரியான முறை அல்ல இனி இப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன் நான் கூட ஒரு சகோதரன் வேற இருந்தார் ஆடி போயிட்டார் அவர் ஏன் இந்த மாதிரி நாம நடக்கிறோம் தெரியுங்களா சத்தியத்தினாலே நாம ஒரு வைராக்கியம் கொண்டு பிரித்தெறியக்கூடிய நிதானி தெரியக்கூடிய நிலைமையில் இல்லை ஒரு சகோதரனை பிடிக்காத காரணத்தினாலே அந்த இடத்துல நாம் இதை செய்கிறோம் நாளைக்கே அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை அரிசின்னு வைங்க அங்கேயே போய் விழுந்து விடுவாங்க அப்படியும் அநேகரை நான் பார்த்து இருக்கிறேன் என் பிரதேர் இப்ப இப்படி சரியாயிட்டீங்களா அப்படிதான் அவங்கள பார்த்தா கேட்க வேண்டி இருக்கு அதே உபதேசம் தான் இந்த மாதிரியும் சாத்தா அனைகரை வஞ்சித்து வைத்து விட முடியும் ஆக மனிதர்களை பிடிக்காததினாலே அவர்களுடைய உபதேசத்தை நாம் தவறாய் பேசுகிறோமா சிலருக்கு ஏன்னே தெரியாது சில உபதேசிகளை பிடிக்கவே பிடிக்காது அவங்களை பிடிக்காத காரணத்தினாலேயே அவங்களுடைய உபதேசத்தையும் அவர்களுக்கு பிடிக்காது நான் ஆரம்ப காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவைகள் எல்லாம் விளக்கிக் கொண்டே ஆக நாம் ஒரு பரந்த மனப்பான்மையுடைய நிதானி தெரியக்கூடிய ஆவிக்குரியவனா இல்லை சரியான சத்தியத்தை போதிக்கிறவர்கள் நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் கூட அந்த சத்தியத்தை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு தேவை இந்த பரந்த மனப்பான்மை இயேசுகிரிசவை பின்பற்றின சீசர்களுக்கே கிடையாது நம்ம பேரை வச்சு அங்கே ஒருத்தன் ஏதோ பிசாசை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான் அடிச்சு நாங்கள் மிரட்டி அவனை பிடிக்கிறவா ஆண்டு சொல்லிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் தவறானவன் அல்ல என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நம்ம அந்த காப்பிரைட் நம்ம வாங்கியிருக்கிறோம் இவரோட பின்னாடி போய் இந்த ஊழியத்தை செய்வதற்கான காப்பிரைட்டை நாங்கள் வாங்கி வச்சுட்டோம் பெருமையெல்லாம் அங்கே போயிடக்கூடாது அதுதான் அவங்களுடைய எண்ணம் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் முதல்ல பார்த்தோம் தன்னை நிதானித்தருகிறான் தன்னிடத்தில் வரக்கூடிய உபதேசிகள் உபதேசிமார்கள் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான் கடைசியில் அவன் சாத்தானையும் இருக்கிறான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வசனம் பாருங்க ஒன்று இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் மீண்டும் அடுத்த வசனத்திலும் அதே வார்த்தையை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல நாம் பார்த்தோம் பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறதின் அர்த்தம் சாத்தானுடைய எல்லா தந்திரத்தையும் அவர்கள் வெற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க இதே ஒன்றியவானில் வேதம் சொல்லுகிறது தேவனால் பிறந்தவனை பொல்லாங்கன்னு என்ன செய்ய மாட்டான் தொடமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தொடமாட்டான் என்று சொல்லுவதின் அர்த்தம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கிகள் இதை தவறாய் பிடித்து கொள்ளுவாங்க உங்களுக்கு வியாதியை கொண்டு வந்து விட மாட்டான் அதை மாட்டான் இதை தந்துவிட மாட்டான் தொடமாட்டான் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் உங்களை அவனால் பாவம் செய்து வைக்க முடியாது அவனால் என்ன என்னுடைய என்னை தொட முடியுமா தொட முடியும் எனக்கு வியாதியை கொடுக்க முடியுமா கர்த்தர் அனுமதித்தான் எனக்கு வியாதியை கொடுக்க முடியும் எதை வேணாலும் கொடுக்க முடியும் ஆனால் என்னை அவனால் பாவம் செய்ய வைக்க முடியாது அது என் கரத்தில் இருக்கிறது அன்றைக்கு யோபு எல்லாமே பண்ண பார்த்தீங்களா ஆனா சாத்தானால் அவனை அவனை கட்டாயப்படுத்தி பாவம் பண்ண வைக்க முடியல ஏன்னா அவன் பண்ண மாட்டான் சாத்தா அப்படி செய்ய மாட்டான் இவரை மற்ற வேலைகளை செய்கிறான் அதனால பொல்லாங்கன் தொடான் என்பதை நாம் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உற்சாகத்தினாலே அப்படி பேசிவிடக்கூடாது சாத்தான் பக்கத்தில் வரமாட்டான் வீட்டுக்குள்ள வரமாட்டான் இன்றைக்கு நாம் அப்படி தானே போதித்து கொண்டிருக்கிறோம் இப்ப சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிகிறவர்களா இருக்கிறோம் விசாசுக்கு என்று உபதேசம் இருக்கிறது என்று நாம திமுத்தின் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அல்லவா விசாசின் உபதேசத்திற்கு அநேகர் என்ன செய்யறாங்க செவி கொடுத்து வழி விலகி போகிறாங்கன்னு சொல்லுகிறார் அதே சமயத்துல எப்போது கற்றாலும் கற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அதையும் நாம் யோசிக்க வேண்டும் ரெண்டு திமுத்தி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பாருங்க எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் சிலர் இதை எப்படி எழுதி எழுதியிருக்கிறாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறது உண்மையிலே பெண் பிள்ளைகள் அல்ல ஆண்களைத்தான் அவர்கள் பவுல் பெண் பிள்ளைகளாக சித்தரித்து எழுதுகிறார் சத்தியத்தை ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத பெண்களை போன்று இருக்கக்கூடியவங்கன்னு சிலர் எழுதியிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு அது சரியான விளக்கம்னு தெரியல எது எப்படியோ நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் பாருங்கள் எப்போது கற்றுக்கொண்டாலும் இந்த மூன்றையும் அவங்களால் கற்றுக்கொள்ள முடியாது நிதானித்தறியக்கூடியது இருக்காது இந்த நிதானித்தறிதல் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வரும் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா நம்முடைய ஆத்துமாக்கள் வை இருக்கிறது அறிவுள்ளவைகளா இருக்கிறது என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே கெட்டு போய் விட்டார்கள் என்று ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்துல ஏசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் பல இடங்கள்ல எழுதுகிறார் தேவன் ரச்சிக்கப்பட்டவர்கள் அப்படி கிடையாது நான் முற்றிலும் வித்தியாசமானவர் சங்கீத புஸ்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர் இருக்கிறார் ஆசாப் இந்த ஆசா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஞானமுள்ள ஒரு மனிதன் தான் ஆனால் ஒரு இடத்துல சரிக்கிட்டார் பக்கத்து வீட்டில் எல்லாம் துன்மார்க்கனாக இருக்கிறாங்க அப்படியே சுற்றி பார்த்தாரு எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பணக்காரங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு இவர் விழுந்துட்டார் அன்றைக்கு அவருக்கு எந்த அளவுக்கு நிதானி தெரியக்கூடிய தன்மை அவருக்கு இருந்துச்சுன்னு தெரியல ஆனால் அடுத்த சில தினங்களிலோ மாதங்களிலோ அவர் எது உண்மை என்பதை அறிந்து கொண்டார் உலக பிரகாரமான மனிதனை இப்படி பார்த்தான்னு சொன்னா அவன் விழுந்து போவான் ஏன்னா நீதிமானுக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கிறது அநீதிமானுக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கிறது என்று பிரச பிரசங்கி எழுதினார் அல்லவா விலங்குகளைப் போல விலங்குகளுக்கு என்ன சம்பதிக்கிறது அதான்ப்பா மனுஷனுக்கு சம்பதி சம்பவிக்கிறது என்ற அளவுக்கு கீழே போயிட்டாரு ஒரு உலக மனிதன் இதை எப்படி பார்ப்பான் ஆனால் ஆவிக்குரிய நிதானி தெரியக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பார்ப்பான் என்பதை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் நல்லவரையும் ஆசீர்வதிக்கிறாரு தீயோரையும் ஆசிர்வதிக்கிறாரு ஆனாலும் நமக்கென்று ஒன்றை வைத்திருக்கிறார் அதுதான் தேவ பக்தி ஆண்டவர் சொன்னார் துன்மார்க்கமுள்ள ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்றாக விளைந்தது அப்படித்தானே வாசிக்கிறோம் அவன் ஏற்கனவே ஐஸ்வர்யவான் தான் ஆனா அவனுடைய நிலம் இன்னும் அதிகமா விளைஞ்சதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அது உலகத்தில் நடந்து கொண்டேதான் இருக்கும் அவன் இங்க நான் சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் கடைசியில பார்த்தா அவன் தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்ளாமலேயே மறித்து போகிறான் அதுதான் வித்தியாசம் ரெண்டு பேத்துக்கும் இதை தவிர வேற எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டான் ஒரு ஆவிக்குரிய நிதானி தெரியக்கூடியவன் இப்படி ஒவ்வொரு உலகத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நிதானிக்க முடியும் நம்மளுடைய நிதானம் எந்த அளவுக்கு இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க பகுத்தறிவு எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அது இல்லா இல்லாமே போயிடுச்சு ஆனால் நாம் வேதம் வாசிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் பரந்த மனப்பான்மையோடு யோசிக்க தெரியல எச்சரிக்கையாக இருப்போம் இதுவும் ஒரு வகையில் நான் ரச்சிக்கப்பட்டேன் என்பதற்கு ஒரு ஆதாரம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதற்கு முன்பதாக அதாவது அவன் மற்றொருவனாலும் நிதானிக்கப்படான் என்கிற வார்த்தை இதற்கு முன் முன்பதாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் ஜென்மஸ்வாவம் உள்ள மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அந்த ஜென்மஸ்பாவமான மனிதனாலே எதையுமே என்ன செய்ய முடியாது நிதானிக்க முடியாது ஆனால் ஆவிக்குரியவனால் எல்லாவற்றையும் நிதானிக்க முடியும் ஆனால் ஒரு சுபாவமான மனிதன் ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையை ஒன்றுமே அவனுக்கு புரியவே புரியாது ஏன்னா வீட்டில் சாப்பாடே இருக்காது அவங்க என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சந்தோஷமா பாட்டு பாடி கர்த்தரை தூவிச்சுக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு காலமாக சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனுஷனை உள்ள அடைச்சு போட்டுடுன்னு சொன்னால் அவங்க கத்துவாங்க கதறுவாங்க ஐயோ நாளைக்கு எங்களை என்ன பண்ண போறீங்க எங்களை எப்படியாவது விட்டுருங்கன்னு சொல்லி அழுவாங்க அப்படித்தான் அந்த சிறைச்சாலை கைதி பார்த்துருக்குறான் ஆனா முதல் முறையாக சிறைச்சாலைக்குள்ள அனுப்பப்பட்டாச்சு என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு அவங்க தூக்களை போடலாம் கழுத்தை வெட்டலாம் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனா அவங்க உள்ள பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவனால் தறிய முடியல இது என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் அல்லவா இப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களை அவங்க ஏன் இந்த பாடுகளின் மத்தியிலும் கர்த்தருக்கு சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க யாராலையும் நிதானிக்க முடியாது இந்த கர்த்தரை நீ விட இல்லாவிட்டால் உன்னை நான் கொன்றுவிட என்னுடைய பிள்ளைகளை கொள்ளும் கண்ணு முன்னாடி சொன்னா பரவாயில்ல கொன்னுக்கன்னு சொல்லி அவன் தங்களை ஒப்புக் கொடுக்கிறானே இவங்களால புரிந்து கொள்ள முடியல இது என்ன மனிதன் இது என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்களால புரிந்து கொள்ள முடியல என ஆவிக்குரியவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற ஐக்கியம் சில பொருள்களினாலே அந்த சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது தானியமும் திராட்சரசமும் பெருகி இருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் பெரிதான சந்தோஷத்தை நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லுகிறார் இன்றைக்கு நம்மளுடைய வீட்டுல எல்லாம் நிரம்பி இருந்தாதான் நம்ம ஆராதனையை ஒழுங்கா செய்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் வறுமையா இருந்த அந்த வறுமையை மாற்றுவதற்கு தான் ஆராதனைக்கே நம்ம போறோம் ஆராதனைக்கு வர்றவங்களையும் அதை தான் வரவழைக்கிறோம் நல்லா ஆராதிச்சிங்கன்னா போதும் நீங்க நல்லா ஆராதிங்க ஆராதனை உங்க வாழ்க்கையை மாற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் வாட்ஸ்அப்ல ரெண்டு மூன்று பதிவுகள் போட்டேன் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு பதிவு அந்த பழைய அந்த பரமானந்த ஐயர் அவர் எழுதின அந்த புத்தகத்தை என்ன ஆச்சரியம் அடக்க முடியல இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய தெய்வ பிள்ளை வாழ்ந்திருக்கிறாரா இவ்வளவு ஞானமுள்ள ஒரு மனிதரா அவருக்கு ஒருத்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார் நான் இந்த மாதிரி ஒரு சபையில் இருந்தேன் சன்ன இதெல்லாம் நடந்தது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பதாக பல வருடங்களுக்கு முன்பதாக சேனை நான் நினைக்கிறேன் சால்வேஷன் ஆர்மின்னு நினைக்கிறேன் அந்த சபையில் நான் இருந்தேன் நல்ல சந்தோஷமா இருந்தேன் பாட்டு பாடுவோம் தாளங்கள் இன்னும் என்ன வாய்த்திய கருவி எல்லாம் வாசிப்போம் எல்லாம் சந்தோஷமா இருந்தேன் இப்போ எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு ஊருக்கு வந்திருக்கிறேன் இங்கே வந்து ஒரு மாதம் இருக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய சந்தோஷம் போயிருச்சு என்னுடைய ரட்சிப்பு போன மாதிரி இருக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து ஒரு சகோதரன் சொன்னாராம் அந்த சகோதரன் சொல்லியிருக்கிறார் பரமானந்த ஐயர் உண்மையிலே நான் வேதனைப்படுகிறேன் உன்ன பார்த்து உண்மையிலே வேதனையாக இருக்கிறது உன்னுடைய ரட்சிப்பு உன்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவை சார்ந்து இல்லை ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவில் அடங்கியிருக்கிறது நம்முடைய சந்தோஷம் கிறிஸ்துவில் அடங்கி இருக்கிறது ஆனால் உங்களை உற்சாகப்படுத்தின உங்களை பரவசப்படுத்தின சில விஷயங்கள் சுற்றிலும் நடக்கக்கூடிய சில பாடல்களில் அடங்கி இருக்கிறது சில வாத்திய கருவிகளில் அடங்கி இருக்கிறது விடாமல் நடக்கக்கூடிய அந்த பிரசங்கங்களிலும் சில நேரம் அதிகமான ஜபங்களிலிருந்தான் நீங்க உற்சாகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய சந்தோஷம் கிறிஸ்துவில் இல்லாததுனால உங்களுடைய ரட்சிப்பை நீங்க இழந்து போனதை போல சிந்தித்து கொண்டிருக்கிறீங்க ஒரு அழகா எழுதி இருக்கிறாரு நீ காட்டுக்குள்ள போனாலும் சரி எந்த தனியான ஒரு தீவில் உன்னை மட்டும் விட்டு இருந்தாலும் சரி உன்னுடைய சந்தோஷத்தை எந்த மனிதனாலும் எடுக்க முடியாது ஏன் என்று சொன்னா உன்னுடைய சந்தோஷம் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது இதுதான் வேதனை மார்க ரீதியான ஒரு உற்சாக மார்க்கு ரீதியான பயபக்திக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற ஒரு சந்தேகம் தான் இன்றைக்கு எலும்புகிறது ரட்சிப்பு என்பது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு உறவு சந்தோஷம் என்பது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு உறவு அது என்னுடைய சொந்த உறவுகளால் கூட அந்த சந்தோஷம் கொடுத்து விட முடியாது அவைகள் உண்டு தான் அவைகள் எல்லாம் சந்தோஷம் தான் என்னை சுற்றி இருக்கிற சபை ஐக்கியத்தில் வருகிற சந்தோஷம் உண்டுதான் ஆனால் தேவன் தருகிற மெய்யான சந்தோஷம் என்பது இவைகளினால் அல்ல அது எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற தனிப்பட்ட சந்தோஷம் அதை எந்த ஆவி இல்லாத மனிதனாலும் என்ன செய்துவிட முடியாது நிதானிக்க முடியாது ஏன் இவர் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறார் நிதானிக்க முடியாது இதை சிலர் தவறாய் போதித்துக் கொண்டு இருப்பாங்க எடுத்துக்கொண்டு நான் சொல்லுகிற எந்த வசனத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாதும்பாங்க நான் சில தரிசனம் சொல்லுவேன் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் உங்களால் அதை என்ன பண்ண முடியாது நீங்க அறிந்து கொள்ள முடியாதும்பாங்க அப்படியல்ல ஆவிக்குரியவனை நாம் எல்லாரும் என்ன செய்ய முடியும் அறிய முடியும் ஏனென்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரே மனமுள்ளவர்களாக இருக்கிறோம் நீங்களும் பரிசுத்தாவியை பெற்று நம்ம எல்லாம் ஒரே மனம் உள்ளவங்களா இருக்கிறோம் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்திலையும் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா யாருக்கு தெரியாது ரச்சிப்பு இல்லாத ஒரு மனிதனுக்கு தெரியாது யோசிக்க வேண்டும் அதனால தான் மற்றொருவனாலும் நிதானிக்கப்படா என்ற இடத்துல மற்றொருவனாலுங்கிற வார்த்தையை தான் நிறைய பேர் அதை பிடித்து கொள்ளுகிறாங்க அது உலகத்தில் யாராலையுமே அவனை நிதானிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் எல்லாமே தவறாய் போய்விடும் மற்ற வசனத்தோடு ஒப்பிட்டு பேச வேண்டும் அப்போ ஒரு ஆவிக்குரியவன் என்ன பண்ணாலும் அவனை நாம் நிதானிக்க முடியாது ஒருவேளை கர்த்தருடைய சைடில் தான் செய்கிறார் போல் இருக்கு அவர் சிகரெட்டே பிடிச்சா கூட நாம் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாதுல்ல கர்த்தர் சொல்லி தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பார் போல் இருக்கு ஏன்னா அவரை நம்ம நிதானிக்க முடியாதுல்ல அப்படி அர்த்தத்திலே சொல்லப்படவில்லை எல்லா ஆவிக்குரியவனும் இன்னொரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் நிதானித் அறிய முடியும் அங்கு சொல்லப்பட்ட மற்றொருவனாலும் என்று சொல்லக்கூடியது மற்றொருவனாலும் என்று சொல்லப்படுகிறது முன்னாடி சொல்லப்பட்ட ஜென்ம சுபாவம் உள்ள தான் குறிக்கும் அதனால் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் ஒருமை நேர்மை நீதி இவைகளை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க என்ன பைத்தியக்காரர்களா என்றுதான் பேசுவார்கள் அதனால் நம்மளுடைய சிந்தனைகளை நாம் பெரிதாக்கிக் கொள்ளுவோம் வசனத்தின் சாறு அது எனக்குள்ளாக இருக்க வேண்டும் இந்த வசனம் எழுத்தாக இருக்கிறது ஆண்டவர் இதயத்தில் அதை பதிக்கிறவர் இந்த புதிய உடன்படிக்கை அதுதான் இருதயத்தில் எழுதுகிற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளாக இருக்கிறார் அதனால் நமக்கு அந்த நிதானம் அந்த அறிவு நமக்கு பரம்பி அதை அதிகமாய் உள்ளே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம் அதை சில பேர் நிறைய எடுத்துட்டு பயங்கர தவறா வியாக்கியானம் பண்ற கூட்டங்கள்லாம் இருக்கு அந்த ஒரு சின்ன சில உண்மைகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும் அப்படி இல்லாட்டி பயங்கரமான தவறுல போய் விடிஞ்சிடும் சர்ப்பம் என்று சொன்னாலே அதை எதை குறிக்காது சாத்தானை குறிக்காது அப்படின்னா கிறிஸ்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு நானும் உயர்த்தப்பட்ட வெண்களை சர்ப்போனே சொன்னார் அதுக்காக அவரு இதாகிட முடியுமா நம்ம மக்கள் எங்கெல்லாம் சர்ப்பம் வருதோ எல்லாம் சாத்தான்ருவாங்க ரோட்டில் ஏதாவது ஒரு பாம்பு போயிட்டு இருந்தா கூட ஓடி போய் சாத்தான் அடிங்கடா அப்படின்ட்டு போய் அடிப்பாங்க நம்ம அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம நிதானி தெரிகிறவர்கள் ரைட் வேற சரி சரி பண்ணலாம் எங்களை நேசிக்கிற பிதாவை உமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து உடைய வேதத்திலிருந்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீராக இந்த வசனம் எல்லோருக்கும் பிரயோஜனத்தை கொடுக்கணும்